கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:8 எபிரேயர் 6:8 Hebrews 6:8. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதின் முடிவு. இப்போ அதே இதை புரிஞ்சு கொள்வதற்கு எதிர்மறையான காரியத்தை சொல்கிறார். என்ன, இப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் என்ன கொண்டு வருது, அந்த நிலம் முள் செடியும் முள் பூண்டையும் கொண்டு வருது, அந்த நிலம் எதுகுது, தகாததும் சபிக்கப்படுவதுமாக. ஏசாயா 5:6 ஏசாயா 5:6 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு திராட்சை தோட்டம், அதுக்கு நான் வேலி அடைச்சேன், கல்லெல்லாம் எடுத்து போட்டு நல்ல நற்குல திராட்சை ரசைகளை செடியில் நான் உள்ளே போட்டேன், ஆனால் அது என்ன பண்ணுச்சு ரொம்ப மோசமான காரியங்களை கொண்டு வந்துச்சு. அதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சேன், ஆனால் அதுவும் என்ன கொண்டுச்சு, கசப்பான பழங்களை கொண்டு வந்தது. அதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, அதை ஆராதனை, அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். எப்படி அதில் மழை பெய்யாதபடிக்கும், காரணம் என்ன, அவங்க இருதயத்தில் உண்டான கேடான சிந்தனை. ரோமர் 1:28 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், என்ன, அவங்களுக்கு தேவனை அறிஞ்சு கொள்ளாதபடிக்கு மனதில்லாதிருந்தபடியால் அவர்களை தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிறது கனியா இல்லை முச்செடியா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை சோதித்து பார்க்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதன் தன்னுடைய வசனத்திற்கேற்ற வாழ்க்கை இருக்கிறதா, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறேனா இல்லையா என்று சோதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 Cor 13:5 பாருங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்கு நீங்களே அறியீர்களா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அதாவது பரீட்சை பார்க்கும்போது நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த பரீட்சையில் வீணாக போகிறவங்களும் உண்டு, பரீட்சையில் தேரக்கூடியவங்களும் உண்டு. ஏன்னா திமோத்தேயுக்கு எழுதும்போது 2 Cor 3:8 சொல்கிறாரு, யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்க்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். என்ன, இவங்க பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பரீட்சையை அவங்க மேற்கொள்ள முடியல, பரீட்சையில் அவங்களால அதை மேற்கொண்டு அவர்கள் ஜெயிக்க முடியல. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் இப்படி யோசிக்கலேன், நான் ரொம்ப புரிஞ்சு கொள்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்திருக்கேன்னு சொல்கிறேன், சரியா? உங்களால் என் விசுவாசத்தை உள்ளுக்குள்ளே வந்து பார்க்க முடியுமா? அண்ணே எங்கே உங்கள் இருதயத்தை காட்டுங்கன்னு பார்க்க முடியாது, சரியா? அதாவது விசுவாசம் இருதயத்துக்குள்ளே உள்ளது, அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பார்க்க முடியும், என் வாழ்க்கையை பார்க்க முடியும். அதாவது நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலம் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன்னா என் வாழ்க்கையில் அதற்கேற்ற வாழ்க்கை முறை இருக்கும். எப்படி, ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய அன்பு, சாந்தம், இரக்கம், இச்சை இடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நீங்கள் பார்க்க முடியும், பொறுமை, இதெல்லாம். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல கணவனாய், நான் ஒரு நல்ல தகப்பனாய், நான் ஒரு நல்ல சகோதரனாய், நான் ஒரு நல்ல ஊழியக்காரனாக, அன்பு ஆக கனிவாக கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்கிறவனாய் இருக்கும்போது அது என்ன ஒரு அடையாளத்தை காட்டும், ஆகா இவர் கிறிஸ்தவன், இவருக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அப்படி இல்லாமல் நான் இப்போ பைபிளை வச்சுக்கிருக்கேன், வசனம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, முச்செடியும் முள் பூண்டும் முளைப்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிவு என்ன தெரியுமா, சுட்டரிக்கப்படும், எது, அக்னியில் போடப்படும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மிக பயங்கரமான ஒரு எச்சரிப்பு மத்தேயு 7:21-23 வரைக்கும் கொடுத்தார்ல. ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்கள் நாமத்தினால இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை ஒரு காலம் அறியேன் அக்கிரமக்காரர்களே, அந்த அக்னியில் போய் நீங்கள் அழிவீங்கன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்கள் விசுவாசம் என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளாய் காட்ட வேண்டும். அப்போ தான் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற மக்களாய் வாழ முடியும். அப்போ நீங்கள் உங்களை சோதித்து பார்ப்பீர்களா? நீங்கள் கனி கொடுக்குறீங்களா முச்செடி இருக்கிறார்னு? வல்லப்பிதாவே, இதோ இவர்கள் தங்களை சோதித்து பார்த்து தங்கள் வாழ்க்கையில் முச்செடி இருக்கா இல்லை நல்ல கனி கொடுக்கிறார்களா என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி வசனத்திற்கேற்றாற்போல ஆண்டவரே அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, இப்படி ஆவியின் கனிகளினால் நிரம்பியவர்களாய் ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கேற்றவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.